வந்து எல்லாருமே எல்லா எதிர்கட்சியும் வந்து தமிழக அரசு காவல்துறை வந்து செயலிழந்து விட்டது, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. சின்ன சேலத்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் ஏற்பட்ட அந்த தனியார் பள்ளியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஏற்பட்ட சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஏற்பட்ட ஸ்ரீமதி என்கிற பெண் மூன்றாவது மாடியில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று பள்ளி நிர்வாகம் கூறுகிறது. பெற்றோர்கள் மற்றவர்கள் இல்லை. இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்கனவே பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. பள்ளி நிர்வாகம்தான் காரணம் என பொதுமக்களும் பெற்றோர்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 2005 17 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளியில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பது பட்டியலிட்டு, எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதையும் பட்டியலிட்டு, இன்னும் எத்தனை பேரை இந்த பள்ளி காவு கொள்ளப் போகிறது என்று துண்டு பிரசுரம் அச்சிட்டு வெளியிட்டு 2005 பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் செய்து அந்த பள்ளியை அந்த பள்ளிக்கு கொடுத்திருக்கிற அனுமதியை ரத்து செய்ய வேண்டும், அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று 17 முன்பு கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தியிருக்கிறது. நாங்கள் அன்று நடத்திய அந்த போராட்டம், அந்த கோரிக்கை எவ்வளவு 100 சரி என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்ரீமதி மட்டுமல்ல, பல பேர் அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொலை தான் நடந்திருக்கிறது, தொடர்ச்சியாக கொலை நடைபெறுகிறது. ஆகவே இது நிர்வாகம் எப்பொழுதுமே அப்படிதான் சொல்லும், விஷத்தை கூட செத்து போயிட்டாங்க, தற்கொலை கூட செத்து போயிட்டாங்க என்று நிர்வாகம் எப்பொழுதுமே அப்படிதான் சொல்லும். ஆனால் ஒருவர்களில் பலர் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அங்கே நடைபெற்ற வன்முறை சம்பவத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கவில்லை. எந்த இடத்திலும் வன்முறை கூடாது என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலை. காவல்துறை உளவு பிரிவு ஒரு இன்னும் கொஞ்சம் சற்று விழிப்பாக இருந்திருக்க வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன். உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நல்ல வேளை துப்பாக்கி சூடு நடைபெறவில்லை. அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இது போன்ற சம்பவங்களில் வழக்கமாக தூத்துக்குடி நடைபெற்றது போல துப்பாக்கி சூடு நடைபெற்று பலருடைய உயிரை பழிவாங்கிவிடும். போலீஸார் மிக நிதானமாக மிக கவனமாக அந்த பிரச்சனையை கையாண்டு கூட்டத்தை கலைத்திருக்கிறார்கள். இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அரசு வேகமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்பதிலும் அரசு கவனமாக இருக்கிறது என்பதுதான். சார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட மாநாடுகள் நாடு முழுவதும் நடைபெறுகிறது, தமிழ்நாட்டிலும் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டத்தினுடைய மாநாடு நேற்று பேரணி பொதுக்கூட்டம் நடைபெற்று இன்றைக்கு பிரதிநிதிகளுடைய மாநாடு காலை முதல் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று நிறைவேற இருக்கிறது. இந்த மாநாட்டில் பல பொதுவான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி கூட்டம் முழுமையாக நடைபெறவில்லை. கூட்டம் முழுமையாக நடைபெறாமல் தினசரி முழு அளவுக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. இதற்கு காரணம் அரசு தான் காரணமே தவிர எதிர்கட்சிகள் காரணம் அல்ல. நாடாளுமன்றம் என்பது மக்களுடைய பிரச்சனைகளை விவாதிப்பதற்குத்தான் நாடாளுமன்றம், சட்டமன்றம்லாம். விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இப்பொழுது ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இவைகள் குறித்தெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் சார்பில் கோரினால் அது குறித்து விவாதிக்க நேரமில்லை, நாங்கள் கொண்டு வருகிற மசோதாவை நிறைவேற்றுங்கள் என்று அரசு பிடிவாதம் காண்பிக்கிற காரணத்தினால் இத்தகைய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தில் இது நல்லதல்ல. எதிர்கட்சிகள் கிளப்புகிற பிரச்சனை அக்னிபா திட்டம், விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, இப்பொழுது அரிசி உள்ளிட்ட அரிசி கோதுமை பருப்பு உள்ளிட்ட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி இவைகள் குறித்தெல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய கொள்கையால் திட்டத்தால் எல்லா பொருட்களின் விலையும் மிக கடுமையாக உயர்ந்து மக்கள் கடும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது ஒன்றிய அரசு அரிசி கோதுமை பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பண்டங்களுக்கு பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி என அறிவித்திருப்பது ஏற்புடையதல்ல, மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. கேரள மாநில அரசு இந்த வரி உயர்வை நாங்கள் ஏற்க மாட்டோம், அமல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு மாநிலம் மட்டும் அறிவித்தால் போதுமானதல்ல, ஒட்டுமொத்தமாக இது நாட்டினுடைய பிரச்சனை.
ஒன்றிய அரசு இந்த வரி விதிப்பை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல மின்சாரத்திற்கான கட்டணம் என்ன என்பதை தீர்மானிப்பது மாநில அரசினுடைய வேலை, ஒன்றிய அரசின் வேலை அல்ல. அதை பராமரிப்பது செலவு செய்வது அனைத்து மாநில அரசு தான் மேற்கொள்கிறது. தமிழ்நாடு மின்சார வாரியம் என்று தனியாக இயங்கி சுயேட்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது கடுமையான கடன் பிரச்சனையில் இருக்கிறது என்பது உண்மை. ஆகவே அதை பயன்படுத்தி மாநில அரசு மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என திரும்ப திரும்ப ஏறத்தாழ 28 முறை மாநில அரசாங்கத்திற்கு நிர்பந்தம் செய்து கட்டணத்தை உயர்த்த செய்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசு இப்படி ஒரு இரக்கமற்ற அரசு. ஏழைகளை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ தொழிலாளர்களை பற்றியோ அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றியோ கவலை கொள்ளாத ஒரு இரக்கமற்ற பேரரசு என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்து வருகிறது. இப்படி நிர்பந்திப்பதை கைவிட வேண்டும். மாநில அரசு ஒன்றிய அரசாங்கத்தின் நிர்பந்தத்திற்கு அடிபணியக்கூடாது. 22ஆம் தேதி வரை கருத்து தெரிவிக்கலாம் என மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து ஒன்றிய அரசுக்கு பணியக்கூடாது. அது 28 லெட்டர் அல்ல, கடிதம் அல்ல, 108 கடிதங்கள் எழுதினாலும் அது ஏற்கக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி காவிரி மேலாண்மை ஆணையம் அது நடுநிலையோடு நேர்மையாக செயல்பட வேண்டும். அதனுடைய வேலை என்பது கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களுக்குரிய தண்ணீரை, காவிரி தண்ணீரை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பின்படி பகிர்ந்து அளிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்கிற வேலைத்தான் அந்த அமைப்புக்கு. மேகதாட்டில் அணை கட்டுறதா அணை கட்டக்கூடாதா என்பது குறித்து காவிரி மேலாண்மையம் வாரியத்தில் அஜெண்டா வச்சு விவாதிப்பதற்கு எந்த ரைட்டும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை மேற்கொண்டால் காவிரி மேலாண்மை அந்த ஆணையம் என்பது ஒரு சார்பு நிலை எடுக்கிறது. ஒரு சார்பு நிலை, கர்நாடகத்திற்கு ஆதரவான ஒரு சார்பு நிலையை மேற்கொள்வது என்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. இத்தகைய போக்கை காவிரி மேலாண்மை ஆணையம் கைவிட வேண்டும். இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கிறது. அது தீர்ப்பு என்ன வருகிறது என்பது வேறு விஷயம். இதில் தேவையற்ற முறையில் காவிரி மேலாண்மை ஆணையம் விவாதிக்கிறோம் என்கிற பெயரால் கர்நாடகத்திற்கு ஆதரவான ஒரு போக்கை மேற்கொள்ளுமையானால் அது ஏற்புடையதல்ல. ஏற்கனவே நீர்வளத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார், அப்படி ஒரு அஜெண்டா வைத்தால் தமிழ்நாட்டு அதிகாரிகள் பங்கேற்க மாட்டார்கள், வெளிநடப்பு செய்வார்கள். இதை காட்டிலும் கடுமையாக சொல்ல முடியாது, வெளிநடப்பு செய்வார்கள் என்று தெரிவித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. கர்நாடக மாநிலத்திற்கு ஆதரவாக ஒன்றிய அரசு செயல்படுவது, மேகதட்டில் அணை கட்டுவதற்கு ஆன முறையில் அங்கே அணை கட்டணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் வேணும், கர்நாடகத்தினுடைய இது கேரளா ஒப்புதல் வேணும், புதுச்சேரி மாநில அரசாங்கத்தின் ஒப்புதல் வேணும். யாருடைய ஒப்புதலும் இல்லாமல் யாருடைய ஆலோசனையும் பெறாமல் அங்கே அணை கட்டுவதற்கு ஒன்றிய அரசு கர்நாடகத்திற்கு துணை போகுமையானால் இந்த நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை ஒன்றிய அரசாங்கம் சீர்குலைக்கிறது என்ற பொருளாகும். ஆகவே ஒன்றிய அரசு நேர்மையாக அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிறது, இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடக்கிறது, யார் ஆட்சி என்பதெல்லாம் பிரச்சனை. ஒன்றிய அரசுக்கு 2 மாநிலங்களும் 2 கண்களை போன்றது தான். ஒரு மாநிலத்திற்கு சார்பு நிலை, இன்னொரு மாநிலத்திற்கு ஒரு கண்ணில் வெண்ணாம்பு சுண்ணாம்பு, இன்னொரு கண்ணில் வெண்ணெய் வைப்பது போன்ற நடவடிக்கை ஒன்றிய அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி வேலை உறுதியளிப்பு திட்டம், மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம், இந்த திட்டத்திற்கு திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் வேலைக்கு வரக்கூடிய அந்த பணியாளர்கள் காலை 6 மணிக்கு வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. அதை திரும்ப பெற வேண்டும். அவர்களெல்லாம் காலை 6 மணிக்கே வேலை வர வேண்டும் என்றால் அரசு அலுவலகம் 6 மணிக்கு தொடங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைலாம் அப்புறம் எழ ஆரம்பிக்கும். நடைமுறை சாத்தியமற்றது, நடைமுறை சாத்தியமற்றது. வேண்டுமென்றே தொழிலாளர்களை பழிவாங்குவது இந்த சட்டத்தை சீர்குலைக்கக்கூடிய உள்நோக்க முடியாது. அதை கைவிட வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஒன்றிய அரசு இந்த வேலை நாட்களை ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு 100 நாள் வேலை என்பதை மாற்றி வேலை கேட்கிற அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும், 200 நாள் வேலை வழங்க வேண்டும், ஊதியத்தை 600 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வருகிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிற பொழுது இதே கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர்
நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியும் முன்வைத்திருக்கிறார் என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். ஆகவே இதை மாற்றியமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதுதான் இந்த நாங்கள் சொல்கிறது. அடுத்தது மாநாட்டில், இந்த மாநாட்டில் மிக முக்கியமாக குறிப்பாக தென்பெண்ணை பாலாறு இணைப்பு, சென்றாண்டு நினைக்கிறேன் பாலாயத்தில் பெரிய வெள்ளப்பெருக்கு எடுத்து யாருக்கும் பயன் இல்லாமல் கடலுக்கு போனது. இப்பொழுது காவிரியில் வெள்ளப்பெருக்கு எடுத்து மேட்டூரணை 120 அடி நிரம்பி இப்போ கொள்ளிடம் வழியாக கடலுக்குத்தான் சென்று கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டிற்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் இல்லை, நிலத்தடி நீர் இல்லை என்று நாம் பேசுகிற பொழுது விவாதிக்கிற அதே நேரத்தில் பெய்கிற மழை நீரை சேமிப்பதற்கான ஏற்பாடுகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. முழுமையாக மழை நீரை சேமித்தாலே தமிழ்நாட்டினுடைய தேவையை நம்மால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆகவே இது நீண்டகால கோரிக்கை. தென்பெண்ணை பாலாறு இணைப்பு என்பது ஒரு நீண்ட நெடுங்கால கோரிக்கை. இந்த மாநாட்டிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை செயல்படுத்துவதற்கு உரிய நிதியை ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள்ளாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஏற்கனவே ஒரே மாவட்டமாக வேலூர் மாவட்டம் செயல்பட்டது. இப்பொழுது 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 3 மாவட்டங்களாக பிரிக்க வேண்டும். தற்பொழுது திருப்பத்தூர், வேலூர் என 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் பின்னர் பிரிக்கப்பட இருக்கிறது. இப்படி இந்த பிரிக்கப்பட்ட மாவட்டத்திற்கு 2 மாவட்டங்களுக்கும் புதிய மாவட்ட குழு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்தில் ஏற்பட்ட பணியாற்பட்டியில் ஏற்பட்ட சக்தி பண்ணியில் ஏற்பட்ட ஸ்ரீமதி என்கிற பெண் 3வது மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று பள்ளி நிர்வாகம் கூறுகிறது. பெற்றோர்கள் மற்றவர்கள் இல்லை. இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்கனவே பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. பள்ளி நிர்வாகம் தான் காரணம் என பொதுமக்களும் பெற்றோர்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 2005ஆம் ஆண்டு 17 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளியில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பது பட்டியலிட்டு, எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதையும் பட்டியலிட்டு, இன்னும் எத்தனை பேரை இந்த பள்ளி காவு கொள்ள போகிறது என்று துண்டு பிரசுரம் அச்சிட்டு வெளியிட்டு 2005ஆம் ஆண்டு 17 ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் செய்து அந்த பள்ளியை, அந்த பள்ளிக்கு கொடுத்திருக்கிற அனுமதியை ரத்து செய்ய வேண்டும், அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று 17 ஆண்டுகளுக்கு முன்பு கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தியிருக்கிறது. நாங்கள் அன்று நடத்திய அந்த போராட்டம், அந்த கோரிக்கை எவ்வளவு 100க்கு 100 சரி என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்ரீமதி மட்டுமல்ல, பல பேர் அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை தான் நடந்திருக்கிற, தொடர்ச்சியாக கொலை நடைபெறுகிறது. ஆகவே இது நிர்வாகம் எப்பொழுதுமே அப்படி தான் சொல்லும், விஷத்தை கூட சேர்த்து போயிட்டாங்க, தற்கொலை கூட சேர்த்து போயிட்டாங்க என்று நிர்வாகம் எப்பொழுதுமே அப்படி தான் சொல்லும். ஆனால் ஒருவரல்ல, பலர் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அங்கு நடைபெற்ற வன்முறை சம்பவத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கவில்லை. எந்த இடத்திலும் வன்முறை கூடாது என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலை. காவல்துறை உளவு பிரிவு ஒரு இன்னும் கொஞ்சம் சற்று விழிப்பாக இருந்திருக்க வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன். உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நல்ல வேளை துப்பாக்கி சூடு நடைபெறவில்லை. அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இது போன்ற சம்பவங்கள் வழக்கமாக தூத்துக்குடி நடைபெற்றது போல துப்பாக்கி சூடு நடைபெற்று பலருடைய உயிரை பழிவாங்கிவிடும். போலீஸார் மிக நிதானமாக, மிக கவனமாக அந்த பிரச்சனையை கையாண்டு கூட்டத்தை கலைத்திருக்கிறார்கள். இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அரசு வேகமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்பதிலும் அரசு கவனமாக இருக்கிறது.